ஹாய் வர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுட்டிங் குழிக்குள்ளே காங்கிரீட்டு கொட்டுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக ஒரு சைட் ஓரியன்டான வீடியோவோட நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நார்மலான சைட் சூப்பர்வைசருக்கு மட்டும் கிடையாது, ஆஸ் அ கிளைண்ட்டாக நம்ம வீட்டுக்காரங்களும் இதில் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மூணாவது ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசருக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கு, அந்த வீடியோ பார்க்க விட்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ குழி தோண்டிட்டோம், குழி தோண்டி உள்ளே வந்து நம்ம பிசிசி போட்டு காலம்கான மார்க் பண்ணிட்டோம். இது ரெண்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம பில்லருக்கான ஃபுட்டிங்க்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு பில்லர் அது மேலே நிறுத்திட்டு காங்கிரீட் போடுவோம். இதுதான் அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், விஷுவலாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா குழிக்குள்ளே பார்த்த உடனே உள்ளே கல் இருக்குது, இல்லை ஏதாவது டெப்ரிஸ், ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சடனாக நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே போட்டுடணும். ஸோ விஷுவலாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்ணில் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் எதாவது தூக்கி வெளியே போட்டுடணும். அடுத்தது ப்ராப்பரான டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இதில் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்குறது என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி ஒரு ஷீட்டு கையில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஷீட்டை நீங்கள் கையில் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபுட்டிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது 10 mm ரெண்டு டைரக்ஷன்லையுமே 10 mm பாராக இருக்குதா, ஸோ ஃபுட்டிங்க்கு கீழேயும் 10 mm பார் தான் கட்டி வச்சுருக்காங்களா படல் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு ராடுக்கும் இன்னொரு கம்பிக்கும் இடைப்பட்ட இடைவெளி கரெக்டாக கொடுத்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் 10 mm ராடு 6 inch சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்கன்னா, அதே மாதிரி 6 inch கொடுத்து தான் அந்த ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டியிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ரெண்டு பக்கமும் டாப்பில் ஒரு 3 inch மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா, இந்த பக்கமும் கொஞ்சம் டாப்பில் பெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த இங்கேயும் கொஞ்சம் டாப்பில் பெண்ட் பண்ணியிருக்கணும். இதோட அளவுகள் வந்து உங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் டிசைனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்கிற மாதிரியான அளவுகள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லர் இப்படி மேலே நிற்க வச்சுருப்போம், அந்த பில்லர் கீழே நிற்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம டெவலப்மெண்ட் லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த டெவலப்மெண்ட் லென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனில் இருக்கிற அளவு தான் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ஏன்னா தோராயமாக 1.5 கொடுத்தா போதும், 1.5 கொடுத்தா போதும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ப்ராப்பரான டிசைனில் என்ன டைமென்ஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த டைமென்ஷன் இந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ அடுத்த டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பில்லர் கட்டக்கூடிய அந்த ரிங்ஸ், லேட்ரல் டைஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ரிங்குக்கும் அடுத்த ரிங்குக்கும் இடைப்பட்ட இடைவெளி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டெவலப்மெண்ட் லென்த்தானது இந்த பில்லரோட எல்லா ராடுமே இந்த மாதிரி எல்டி மாதிரி கொடுத்துரு எல் மாதிரி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் மேலேருந்து உங்களோட லோடை அப்படியே கடத்தி கொண்டு வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், அப்படியே பரப்பி விடும் உங்களோட லோடை. ஸோ அதனால அந்த எல்லா ராடுமே இப்படி வந்து இப்படி எல் மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்த டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட்டிங்கோட ஹைட் எவ்வளோ டிசைனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு ப்ராப்பராக இங்கே ஷீட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபுட்டிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே ப்ராப்பராக கவர் பிளாக்கு எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ கவர் பிளாக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபுட்டிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்படியே பிசிசி மேலே போய் உட்காரப்போகுது. ஸோ காங்கிரீட் கொட்டும்போது ராடு வந்து வெளியே பிசிசி மேலே அப்படியே டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கவர் ப்ராப்பராக கொடுத்துருக்கோமா, எல்லா பக்கமும் கவர் பிளாக் வச்சுருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஸ்டீல் ஷீட்டு வைக்கும்போது ஷீட்டு சுற்றியும் ஆயில் ப்ராப்பராக கோட்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலேருந்து தண்ணி நம்ம முதல்ல ஃபுட்டிங்குக்குள்ளே விட்டுணும். அது ஏன்னா பிசிசி வந்துட்டு தண்ணியை காங்கிரீட் கொட்டினோடனே அதில் இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பிசிசிக்குள்ளே தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட வெளியே அப்படியே அடிச்சிட்டு வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காங்கிரீட்டை கொட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபுட்டிங் காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.